உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஆப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேடி பாருங்கள். இந்த ஆப்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஸ் மேனேஜர்னு உங்கள் ஃபோனில் இருக்கலாம், ஆப்ஸ் மேனேஜர் உள்ளே போய்க்குங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லா ஆப்ஸும் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. இதில் சைடில் ஒரு லோகோ மாதிரி தெரிந்து பாருங்க, நிறைய லோகோ தெரிந்து பாருங்களா அங்கே சைடில். இப்போ எந்த லோகோவும் இல்லாமல் பிளாங்காக, அதாவது கருப்பாக இல்லாட்டா வெள்ளையா இல்லாட்டா வந்து எதுவுமே இல்லாத மாதிரியான ஏதாவது ஒரு ஆப் இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப் மேலே கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் இல்லாட்டா வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு அதை வேலை செய்யாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அன்னோன் ஆப்ஸ் வந்து இது மாதிரி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிட்டு தேவையில்லாத ஆட்ஸை வந்து உங்களுக்கு போட்டுன்னு இருக்கும். அது மாதிரி ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து முதல்ல வந்து அதை தூக்கி விடுங்கள். இது வந்து முதல் செட்டிங். இதே மாதிரி இன்னும் நாலு முக்கியமான செட்டிங் இருக்குது. இந்த நாலு செட்டிங்கை நீங்கள் செய்து கொள்வதன் மூலமாகவே உங்கள் ஃபோன் டிஸ்பிளேயில் வந்து தேவையில்லாத ஆட்ஸ் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தடுக்கப்படும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வீடியோக்கு லைக் பட்டன் தெரியும், லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ரெண்டாவது செட்டிங் எங்கிருந்து சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது செட்டிங்கும் வந்து உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஆப்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி ஆப்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூணு மார்க் தெரியும். இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்பெஷல் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேலே கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோனில் வந்து ஸ்பெஷல் அக்சஸ்க்கு போனதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கலாம், அதாவது டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் இருக்கலாம். இப்போ என்கிட்ட சாம்சங் ஃபோன் இருக்கிறதால அப்பியர் ஆன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்புக்கு மேலே வந்து ஏதாவது ஆட்ஸ் வரணுமா இல்லாட்டா ஆப்புக்கு மேலே ஏதாவது அப்பியர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குது. இப்போ நீங்கள் எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சுக்கின்னு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஆஃப் பண்ணிங்க. ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஆஃப் பண்ணிவிடுங்க. இதனாலே உங்கள் டிஸ்பிளேயில் ஆட்ஸ் வரது தடுக்கப்படும். இதே மாதிரி இன்னொரு செட்டிங் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கூகுள் குரோமுக்கு போயிங்க. கூகுள் குரோமில் போயிட்டு இந்த மூணு மார்க் தெரியும், இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சைட் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சைட் செட்டிங் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்டிவ் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இன்ட்ரெஸ்டிவ் ஆட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆனில் இருந்துச்சுன்னா இதை வந்து ஆஃப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்துச்சுன்னா இது என்ன காமிக்குதுன்னா, எனி சைட் தட் யூ விசிட் கேன் ஷோ எனி ஆட்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இது வந்து ஆஃப் பண்ணிங்க. இதை பார்த்து ஆஃப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இதிலே தான் பாப்அப் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கன்னா இருக்கும், சைட் செட்டிங்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட் செட்டிங்கில் இங்கே பாப்அப் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், தேடி பாருங்கள். இந்த பாப்அப் ஆட்ஸையும் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணுறதன் மூலமாகவே தேவையில்லாத ஆட்ஸ்களை நீங்கள் தடுத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூகுள் குரோம் வந்து நிறையா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துனே இருக்குதுன்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன், அதுமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐ பட்டன் தெரியும், ஐ பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இருந்தாலையும் உங்கள் ஃபோனுக்கு வந்து தேவையில்லாத ஆட்ஸ் வருவது தடுக்கப்படும். இந்த செட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு செட்டிங் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் கூகுள்னு சொல்லிட்டு எல்லா ஃபோன்லேயும் இருக்கும், அந்த கூகுள் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டேட்டா ப்ரைவசி மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வெப் அண்டு ஆப்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிங்க. ஒரு நிமிஷம் நான் இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கிறேன். அதேமாரி இந்த லோக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ்ன்னு இருக்கும் இல்லாட்டா ஆஃப்னு இருக்கும், இதை வந்து இங்கே ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுமாதிரி ஆஃப் செய்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மை ஆட் சென்டர்னு இருக்கும், இது மேலே கிளிக் பண்ணி பாருங்களா. உங்கள் மொத்த டீட்டெயில், உங்களோட வயசு தான், நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களை பற்றின முழு விவரமும் இவங்ககிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே உங்களுடைய ஜெண்டரு, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா போன்ற எல்லா விவரங்களையும் வந்து இது வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வந்து முழுசாக வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வெப் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு இங்கே வந்து ஆஃப்னு இருக்கும், இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பேக் வந்துட்டு அதே கூகுளிலே வந்து இங்கே ஆட்ஸ்னு இருக்கும், அந்த ஆட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிலீட் அட்வர்டைசிங் ஆட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணி டிலீட் அட்வர்டைசிங் ஆட்ஸ் வந்து டிலீட் பண்ணிடுங்க சுத்தமாக. இதுமாதிரி எல்லாம் பண்ணுறதன் மூலமாகவே உங்கள் ஃபோனில் உள்ள ஆட்ஸ் எல்லாம் வந்து இந்த டிஸ்பிளேயில் வராதெல்லாம் தடுக்கப்படும். இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஆட்ஸ் வர மாதிரி இருக்குதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு வந்துட்டு இங்கே வந்து சர்ச்சில் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். டிஎன்எஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லி காமிக்கும். ப்ரைவேட் டிஎன்எஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ்னு சொல்லிட்டு காமிக்கும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோனில் டிஸ்பிளே எடுத்துறது பார்த்தீங்களா, dns.adga.com, இதை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது வந்து கொஞ்சம் செக்யூராக வந்து இருக்கும், ஃபோனில் தேவையில்லாத ஆட்ஸ் வந்து வருவதை தடுக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை வருமுறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதேமாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணுன்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக வந்து யூடியூப் கண்டென்ட் ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் தெரியுற மேலே கிளிக் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.